இப்போ இருக்கிற சிட்டி கல்ச்சரில் வந்து நிறைய பேருக்கு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ பொங்கல் தைத்திருநாள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த விழா எதுக்காக வந்தது அப்படின்றத வந்து ஒரு நினைவு கூறல் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு எல்லாருமே வந்து தனித்தனியாக போயிட்டுருக்குறோம், அதுக்கு தனி குடும்பங்களாக இருந்தாலும் சரி தனித்தனி சிந்தனைகளாக போய்கிட்டு இருக்குது. அப்போது ஒரு ஒரு கூட்டுறவை வந்து உருவாக்கணும், உறவுக்குள்ள ஒரு ஒப்புரவை வந்து உண்டாக்கணும் அப்படின்றது தான் பொங்கலுடைய மிக முக்கியமான இந்த காணும் பொங்கல் அப்படின்னு ஒரு பொங்கல் வரும். இது என்ன சொல்லுது அப்படின்னா, இதுதான் எல்லாருமே இப்போ நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றத வந்து சொல்லுது. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே தனித்தனி தனித்தனியாக பிரித்து போட்டாச்சு. எது பிரித்து போடுதுன்னா, நம்மளை இந்த வணிகம் தான் பிரித்து போடுது. முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா இப்படி ஏமா ட்ரெஸ் போடுற அப்படின்னு சொன்னா நம்ம அதை ஒத்துக்குவோம். இப்படி உட்காரக்கூடாது, ஒழுங்கா உட்காரு, ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு, சாப்பாடை இறைக்காம சாப்பிடு அப்படின்னு சொன்னா, அப்படியான ஒரு ஒரு வழிகாட்டுதல் வந்து நம்ம குடும்பங்களுக்குள்ள இருந்தது. ஆனா இன்னைக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாமே பிரைவசி, நம்முடைய சுதந்திரத்துல வந்து தலையிடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து வணிகம் வந்து இன்னைக்கு உருவாகி இருக்கு. தனித்தனி நியாயங்கள், ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஒரு நியாயங்கள் வந்து இருக்கு. அப்ப இதையெல்லாம் உருவாக்குறது எதுன்னா இந்த வியாபாரம் தான். வியாபாரத்துக்கு அடிக்டான நாம நம்மளுடைய விழாக்களை மறந்துகிட்டு வரோம். அப்போ இந்த விழா அப்படின்றது என்னவா இருக்குன்னா, ஒரு நினைவு கூறுதலா இருக்கு. எதை நினைவு கூறுது அப்படின்னா, உறவை நினைவு கூறுது. அப்போ அப்படியான ஒரு விழாவா இன்னைக்கு பொங்கல் வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். தனித்தனியா பிரிஞ்சிருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்றதுதான் பொங்கல் திருவிழாவா நான் பாக்குறேன். ஓகே, சோ நினைவு பத்தி நீங்க சொன்னீங்க. நீங்க சின்ன பொண்ணா இருந்தப்போ பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க உங்களுடைய ஃபேமிலியோட? என்னோட ஃபேமிலியோட அப்படின்னு சொன்னா, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கிராமம் தான். அப்போ எங்க வீட்டுல வந்து கூட்டு குடும்பம், நாங்க கூட்டு குடும்பம்னு சொல்லி இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் எடுக்கிறது, என் அக்காவுக்கு எப்படி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி எனக்கு எடுக்கிறது, என் தங்கச்சிக்கு எடுக்கிறது, இப்படியான ஒரு உறவு வந்து இருக்கு. அது இன்னைக்கும் அந்த கிராமப்புறங்கள்ல இப்பவும் அது வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நகரமயமாதல் அப்படின்னு சொல்றதன் மூலமா எல்லாம் மாறிக்கிட்டு வருது அப்படின்றத பார்க்கும்போது, சில கிராமங்கள்லயே இன்னைக்கு மண் எல்லாமே சமாதி கட்டப்பட்ட சிமெண்ட் ரோடுகளா மாறிக்கிட்டு இருக்குல்ல, அப்படி மாறும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாமே மாறுற மாதிரியான ஒரு சூழல் தான் ஏற்பட்டு இருக்கு. ஆனா நான் நினைவு கூறும்போது என்னுடைய கிராமம், நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ இருந்த அந்த விழாக்கள் எல்லாமே வந்து கொண்டாட்டத்துக்கானதா தான் இருக்கு. எங்க ஊர்ல வந்து மாட்டு வண்டியில போவாங்க, எல்லா குழந்தைகளையுமே மாறி போட்டு மாடு வந்து நல்லா அலங்கரிச்சு, மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு நல்லா அலங்கரிச்சு அதுக்கு அந்த பலூன் எல்லாம் கட்டி, அதுக்கு அந்த நம்ம நம்ம உணவு படைக்கிறோம் அப்படின்னா பொங்கல் வைக்கிறோம்னா அந்த பொங்கலே நம்ம மாட்டுக்கும் வந்து ஊட்டி விடுவோம். இது இது எல்லாமே வந்து இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. மாட்டு பொங்கல் அப்படின்னா அந்த மாடு வந்து ஊரோட எல்லை வரை போயிட்டு வரும், அந்த பண்பு வந்து இப்பவும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாட்டோட சாணம் இருக்கு இல்லையா, அந்த சாணம் எடுத்து ஸ்வஸ்தி வந்து போடுவாங்க, எல்லா வீடுகள்லயுமே வந்து அதை போடுவாங்க. அன்னைக்கு அந்த மாடு மிரட்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாடு மிரட்டுதல் அப்படின்னு சொல்லும் போது, அந்த மிரட்டும் போது அந்த சாணம் வந்து போடும், அது அந்த சாணத்தை கொண்டு வந்து ஸ்வஸ்திக்கு வந்து போடுறது, வீட்டோட ரெண்டு வாசப்படி ரெண்டு பக்கமும் வந்து போடக்கூடிய அந்த பழக்கம் வந்து இப்ப இருந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த விவசாயிகளுடைய அவங்களை நம்ம வந்து இன்னைக்கு கொண்டாடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா, அது என்ன ஒரு குறிப்பிட்ட நாள் தான் நம்ம கொண்டாடுறதுக்கான நாளா அப்படின்னு இருக்குல்ல, ஆனா நம்ம அவங்கள வந்து நினைச்சு பாக்குறோம் அப்படின்றது தான். அப்போ விவசாயம் அப்படின்றது, விவசாயி அப்படின்றது எல்லாமே ஒரு பொது சொல் தான் அது. ஆனா விவசாயி என்பது அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பாக்குறோம்னா, ஒரு ஆணை தான் வந்து பாக்குறோம். இப்ப ஆண் பெண் அப்படின்றது பேசுறதுக்காக கிடையாது, இது ஒரு ஒரு நம்மளுடைய இலக்கியத்தை வந்து நம்ம திரும்ப வந்து கொண்டு வரோம் அப்படின்றதுக்கான ஒரு நினைவுபடுத்தல் தான். இப்ப உழவன் அப்படின்ற அந்த சொல் இருக்கும், ஆண்பாளுக்கான சொல் இருக்கு, ஆனா உழத்தி அப்படின்னு ஒரு சொல்லும் நம்மளுடைய இலக்கியத்துக்குள்ள இருக்கு. அந்த மருதநல்ல தலைவிகளோட பெயர்கள்ல வரும் அந்த உழத்தி அப்படின்ற அந்த சொல் வந்து இன்னைக்கு காணாம போயிடுச்சு. ஓகே மேம், இப்ப நீங்க நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, சோ நீங்க படிச்ச புத்தகங்கள்ல வந்து பொங்கல் பத்தி இவர் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு அப்படின்னு நினைக்கிற ஒரு புத்தகம் எது? பொங்கல் பத்தி அப்படின்னு சொன்னா, பொங்கல் அப்படின்றதோட நான் பாக்கல, ஆனால் நம்மளுடைய இலக்கியத்துக்குள்ள நம்மளுடைய பண்பாட்டுக்குள்ள விழாக்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஏன்னா உலகத்திலேயே வந்து மனிதர்கள் வழிபட தொடங்கியது எது அப்படின்னா, ஒளி தான். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒளி தான் மனிதருடைய வழிபாட தொடங்கி இருக்கு. அதனால தான் புத்தா சொல்வார், உனக்கு நீயே ஒளி அப்படின்னு சொல்வார். அப்போ நாம தான் நம்மளை வந்து வழிகாட்டிக்கணும்,
நமக்கு நாம தான் வழியா இருக்கணும் அப்படின்றது. அப்போ நம்ம முதல்ல வந்து உறவுகள் பத்தி பேசணும். ஆனா இப்போ உனக்கு நீயே ஒளின்றது ஒரு தனி மனித எண்ணமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தாலும், இந்த இடத்துல எது அப்படின்னா, எத்தனை அறங்கள் இருந்தாலும் எத்தனை நியாயங்கள் இருந்தாலும் நாம பின்பற்றுறது தான். ஒரு தனி மனிதராக நீங்க எதை வந்து தொடர்றீங்க, நீங்க எதை கையில் எடுத்துக்கிறீங்க, நீங்க எதை பேசுறீங்க, இந்த சமூகத்துக்கான மாற்றத்தான் நீங்க எதை முன்வைக்கிறீங்கன்றது இருக்குல்ல, அப்படி வந்து ஒளி என்பது வந்து இங்க தொடங்கியிருக்கு. புத்தனுடைய பார்வையில் ஒளி என்பது உனக்கு நீயே ஒளியா இருன்னா உன்னை நீ வந்து வழிகாட்டும் போது, அப்ப ஒவ்வொரு நபருக்குமான ஒரு வழிகாட்டல் இருக்குல்ல, ஒவ்வொரு நபரும் என்பது வந்து என்ன மிக பெரிய ஒரு பிரபஞ்சமா மாறுது அது, அப்படின்னு நான் பாக்குறேன். அதே மாதிரி நம்மளுடைய விழாக்கள்ல பாத்தீங்கன்னா தீபாவளி, தீப ஒளி திருநாள் அப்படின்னு அந்த ஒளி திருநாள் சொல்லுவோம். அதே மாதிரி கார்த்திகை, கார்த்திகை மாதம் கார்த்திகை திருநாள் விளக்கேற்றுதல், அதே மாதிரி இந்த பொங்கலும் நம்ம வந்து சூரியனை வந்து வழிபடுறோம். அப்ப ஒளியோட வந்து நம்மளை தொடர்பு படுத்திக்கிறோம் அப்படின்றது தான். ஆனா இலக்கியத்துல வந்து பார்த்தது இந்திர விழான்னு ஒரு விழா வந்து இருக்கு. இந்த விழா பாத்தீங்கன்னா 28 நாட்கள் வந்து நடந்திருக்கு. நம்முடைய பண்பாட்டுக்குள்ள புகார் நகரத்தினுடைய குறிப்பா சிலப்பதிகாரத்தில் இதனுடைய பதிவு வந்து இருக்கு. 28 நாட்கள் ஒரு விழா நடந்திருக்கு, 28 நாட்களும் தமிழர்கள் கொண்டாடி இருக்கிறாங்க அப்படின்றத வந்து நான் எப்படி இப்படி மக்கள் தங்களை வந்து ஒரு விழாவோட இணைச்சி தங்களுடைய வாழ்க்கையோட கலந்து வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதோட தொடர்ச்சியா நான் இன்னைக்கு பொங்கலை பார்க்கறேன். ஏன்னா பொங்கல் திருநாள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வரும், நமக்கு இருக்கக்கூடிய திருவிழாக்கள்லயே அதிகமான நாட்கள் தொடர்ந்து கொண்டாடுற நாட்கள் வந்து 3-4 நாட்கள் வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அது பொங்கல் திருநாள் தான். இவ்வளவு அழகா வந்து தமிழ் பேசுறீங்க. சோ இந்த ஒரு ஆர்வம் வந்து சின்ன வயசுல இருந்து எப்படி வந்தது? ஏன்னா உங்களுடைய குடும்பம் வந்து ஒரு கலை சார்ந்த ஒரு குடும்பம் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். சோ அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே இந்த ஒரு தமிழ் மேல ஆர்வம் இருக்கா உங்களுக்கு? இல்ல, அடிப்படையில் நான் ஒரு தமிழ் பொண்ணு, தமிழ் இலக்கியமும் படிச்சது, தமிழ் வழியில படிச்சது, இது எல்லாமும் ஒரு காரணமா இருக்கலாம். இரண்டு குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது அப்பா கூத்து கலைஞர், அம்மா வந்து கூத்து பாடல்கள் வந்து சொல்லி கொடுப்பாங்க, அப்புறம் அண்ணன்கள் கூத்து வந்து ஆடி இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஒரு இளைஞர்களுக்கான ஒரு ஒரு ஆர்வத்தில் பண்ணுவாங்கல்ல, அது எல்லாமே வந்து அண்ணனுங்க பண்ணிருக்கிறாங்க. இலக்கியம் அப்படின்றது வந்து நான் எப்படி கண்டடைஞ்சேன் அப்படின்னா, என்னோட பெரிய அண்ணன் மேகநாதன் அண்ணனோட கல்லூரி அவங்களுடைய டைரியில வந்து எழுதி வச்சிருந்தாங்க கவிதைகள். நாம எப்பவுமே வந்து புத்தகத்துல பிரிண்ட் ஆன கவிதைகள் தான் பார்த்திருப்போம். கையெழுத்துல ஒரு கவிதை நம்ம வீட்டுல இருக்கும்போது அந்த கவிதை இன்னும் நமக்கு வந்து நெருக்கமாயிடும். அப்படி நான் வந்து பார்த்த கவிதை தான் அண்ணனோட கவிதை. அண்ணன் தான் என்னுடைய வழிகாட்டி, குரு எல்லாமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய இந்த ஒரு பார்வை அப்படின்னு சொல்றது, கவிதையில் வந்து ஒரு பார்வையை நம்ம கொண்டு போறது, சமூக மாற்றத்திற்கான ஒரு வழியை வந்து நான் கண்டுபிடிச்சது எப்படின்னா, சுகநதி அப்படின்னு எங்க ஊர்ல வந்தவாசியில வந்து ஒரு ஆறு ஒண்ணு ஓடும். இந்த ஆறு பாத்தீங்கன்னா இங்கிருந்து பாலாறோட தொடர்புடையது, கனெக்ட் ஆகும், அந்த இடத்துல போயிட்டு இணையும். அது இங்க காஞ்சிபுரத்திலிருந்து போகக்கூடிய ஆறு தான் அது. அந்த ஆற்றில் தான், அந்த ஆற்றில் தான் நம்ம மணிமேகலை, மணிமேகலையுடைய காப்பிய தலைவியான மணிமேகலை குளிச்சிருக்கிறாங்க, குளிச்சு நீராடி அந்த வழியா போயிருக்கிறாங்க அப்படின்றதும். என்னுடைய மாவட்டம் வந்து திருவண்ணாமலை மாவட்டமா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தது எதுன்னா காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு ஒரு வழக்கம் வந்து நமக்கு இருக்கு. இந்த தொண்டை மண்டலத்துல பாத்தீங்கன்னா குறிப்பா காஞ்சிபுரம் பாத்தீங்கன்னா நாலந்தாவினுடைய கல்லூரி இங்க இருந்தது, நாலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய கிளை வந்து இங்க இருந்தது. 1000 பிக்குணிகள் இந்த இடத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த பிக்குணிகள் எல்லாம் குளிப்பதற்கான பிக்குணிகள் அப்படின்னா பௌத்த பெண் துறவிகள், அவங்களை வந்து பிக்குணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெண் துறவிகள் குளிக்கிறதுக்காக ஒரு குளமே வெட்டப்பட்டிருக்கு. அந்த குளம் இப்பவும் இருக்கு, 5முக குளம் அப்படின்னு அந்த பேர் இப்பவும் காஞ்சிபுரத்துல இருக்கு. அப்போ இது எல்லாம் எனக்கு நெருக்கத்துல இருக்கு. ஒரு அறிவு கடலா, அறிவு இடமா வந்து காஞ்சிபுரம் இருந்திருக்கு. அந்த இடத்துலதான் போதி தர்மர் இருந்திருக்கிறாரு. இது எல்லாமே நமக்கு அந்த பக்கத்துல இருக்கிறதுனால நான் இது எல்லாம் பேசுறது வந்து பெரிய விஷயமே இல்லை. இதை நான் அடையாமல் போயிருந்தாதான் அது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பா நினைச்சிருப்பேன், எனக்கான இழப்பா நான் வந்து யோசிச்சிருப்பேன். ஓகே மேம், இப்போ வந்து சினிமா அண்ட் சினிமா பாடல்கள் பத்தி பேசலாம். இப்போ சினிமா பாடல்களை தாண்டி நிறைய ஆல்பம்ஸ் எல்லாம் வந்து தனித்தனி ஆல்பம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் முக்கியமா வந்து சமுதாயத்துல நடக்கிற பிரச்சனைகள் பத்தி நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அனிதா விஷயத்தை பத்தி கூட ஒரு பாடல் வந்தது இல்லையா? சோ இந்த மாதிரியான பாடல்கள் எழுதும் போது ஒரு பெண்ணா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இல்ல, பெண்ணா அப்படின்னு சொல்றதை விட ஏற்கனவே வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த சமூகத்தை கவனிச்சதுனாலதான் ஒரு நபரா நம்ம வந்து இன்னைக்கு பேசுறோம். முன்னாடி இருந்த பௌத்தம் வந்து இன்னைக்கு நம்ம பாக்குறதுனால அது சரியான ஒரு தத்துவம்
அப்படின்னு முன்வைக்க முடியுது. முன்னாடி எழுதப்பட்ட சங்க இலக்கியங்கள் தான் இன்னைக்கு நமக்கு பேசுறதுக்கான தமிழர்களுடைய அறங்கள் பேசுறதுக்காக, தமிழர்களுடைய வாழ்வியல் பண்பாடு கலைகள் வீரம் இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கான கருவூலமா எது இருக்குன்னா அப்ப சங்க இலக்கியங்கள் இருக்கு. சமகாலத்துல நான் வாழும்போது மானுடத்திற்கு எதிராக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை நான் பதிவு பண்ணாம போறேன் அப்படின்னா நான் எப்படி ஒரு சரியான படைப்பாளியா இருக்க முடியும்? அப்போ நான் எழுதக்கூடிய படைப்புகள் எதுவுமே சமூகத்துக்கான படைப்புகளா இருக்காது. அப்படி நான் கவனிச்ச விஷயம்தான் அனிதா. அனிதா வந்து நான் எழுதும் போது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்வீங்க. அதுவே வந்து நான் எழுதின இன்னொரு பாடல் கட்டப்பாவ காணும் படத்துல ஏ பெண்ணே பெண்ணே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல் வந்து ரொம்ப உற்சாகம் தரக்கூடிய ஒரு பாடல். நீங்க அந்த பாடலை கேட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரான பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்வீங்க. அப்போ கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய பாடல் எது எதுவா இருக்கு இன்னைக்கு தலைமுறைகளுக்குன்னு பாத்தீங்கன்னா கிளர்ச்சி உண்டாக்குதுல அந்த பாட்டு, அப்ப அதே நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு பிரபலம் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு படைப்பாளியா நான் என்ன நினைச்சேன்னா அப்படி நான் பண்றேன் அப்படின்னா இந்த காலத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் எதிர்கால சமூகத்திற்கும் சேர்த்து நான் துரோகம் பண்றேன்னு அர்த்தம். அதனால எனக்கு அதுல வந்து உடன்பாடு கிடையாது. எது என்னை பாதிக்குதோ எது மானுடத்திற்கு எதிரானதா இருக்கோ அப்படியான படைப்புகளை எழுத்துக்களை தான் என்னுடைய எழுத்தா நான் பாடல்களுக்கும் இந்த மாதிரியான பாடல்களுக்கும் வந்து எந்த மாதிரி டிஃபரன்சியேஷன் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. சோ ஒரு லிரிசிஸ்டா இருக்கும் போது ஓகே இந்த சிச்சுவேஷன் இந்த பாடல் எனக்கு வந்திருக்கு அதனால நான் இதை எழுத போறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கும். ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் வந்து தமிழ் சினிமாவை வந்து ரொம்ப க்ளோஸா எடுத்துக்க கூடிய ஒரு ஆட்கள், சினிமால இருக்கிறவங்களையும் சரி எல்லா பிரபலங்களையும். சோ அப்படி இருக்கும் போது நிறைய பேர் நிறைய இடத்துல ஒரு டிபேட் என்ன நடக்குதுன்னா வந்து இவங்க லிரிசிஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரி பாடல்களும் எழுதுறாங்க ஆனா வெளியில வந்து புரட்சி பேசுறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு சினிமா அப்படின்னு சொன்னாலே லாபம் வெற்றி புகழ் இது மூணு கிடைச்சாதான் சினிமா. அப்ப இந்த மூணுலையும் வெற்றி அடைச்சவங்க யாரோ அவங்கதான் அதுல தன்னிறைவு அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சமூக மாற்றத்திற்கான கருத்துக்களையோ அல்லது சமூக மாற்றத்திற்கான செயல்களையோ வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இந்த புகழோ வெற்றியோ லாபமோ இல்லாம போனா அவங்களுக்கு இந்த இடம் வந்து கிடைக்காது அல்லது இந்த இடத்த நகரவே மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரியான பாடல்கள் எல்லாமே இன்னைக்கு வருது அப்படின்னா உண்மையிலேயே அந்த பாடல்களும் சரி அந்த படங்களும் சரி 100 நாட்கள் கூட ஓடலாம், வெற்றியை கூட அடைஞ்சிருக்கலாம், லாபத்தை வந்து அடைஞ்சிருக்கலாம், மிகப்பெரிய புகழையும் நோக்கி கூட அதை நகர்ந்திருக்கலாம். ஆனா இது காலம் கடந்து நிற்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. உண்மையிலேயே இந்த காலம் என்ன பண்ணும் அது அந்த காலத்திற்கான ஒரு வெற்றியை தவிர அந்த காலத்திற்கான ஒரு லாபமே தவிர அந்த காலத்துக்கான புகழை தவிர அந்த காலம் கடந்து ஒருபோதும் நிற்காது. என்ன பண்ணும் அந்த காலம்னா சமூக மாற்றத்திற்கானதா அது இல்ல, சமூக விடுதலைக்கானதா அந்த படைப்பு இல்லை அப்படின்னா இந்த காலமே ஒரு எச்சில் மாதிரி அந்த படைப்பை துப்பிடும். ஓகே. அண்ட் இப்போ ப்ரொஃபஸர் உமாதேவி அவர்கள்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா இப்போ தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழிக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து தமிழ் தெரியாதுன்னு சொல்லிக்கிறதுலே வந்து ரொம்ப ஒரு ஸ்டைலான ஒரு விஷயமா நினைக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? உண்மையிலேயே என்ன அப்படின்னா தமிழ் மீதான ஆர்வம் முன்னாடி விட இப்போ அதிகமாகவே இருக்கு. ஓ என்னன்னா நாம எப்பவுமே நமக்கு இந்த சமூகத்தை எப்பவுமே நெகட்டிவா தான் நம்ம பார்த்து பழகி இருக்கிறோமே. இது வந்து சரியில்லை, இது இப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்றது இருக்குல்ல, அப்படி இல்லவே இல்லை. இன்னைக்கு தமிழர்களுடைய இந்த விழாக்கள் இந்த மாதிரியான விழாக்களும் சரி, நான் ஒரு பாடம் எடுக்கிறேன் குண்டலகேசியை பற்றிய ஒரு கதையை நான் சொல்றேன். தான் விரும்பி நேசிச்ச ஒருவனை அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றா, திருமணம் பண்ணி அவனை திருத்திடலாம் அப்படின்னு சொல்லிதான் குண்டலகேசி சத்துவனை திருமணம் பண்றாங்க. ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவனுடைய அந்த திருட்டு தொழில் அவனுடைய குணம் ஒருபோதும் மாறல திருமணத்துக்கு பிறகுமே. அப்ப என்ன நினைக்கிறான்னா நீ வா என்னுடைய குலதெய்வத்தை வழிபட போலாம் அப்படின்னு ஒரு மலைக்கு கூப்பிட்டு போயிட்டு நான் உன்னை எதுக்கு தெரியுமா கூட்டிட்டு வந்தேன், உன்னை கொலை பண்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் ஒரு பெண் தன்னை உணர்றா, அப்போ ஒரு முடிவு எடுக்கிறான்ல, அதுதான் மிக முக்கியமான ஒரு முடிவா இருக்கு. என்ன பண்றாங்கன்னா அப்படிங்களா, அப்பனா கணவனே கண் கண்ட தெய்வம், அப்போ நான் என்னுடைய கணவனை வந்து இறப்பதற்கு முன்னாடி எல்லாருக்குமே என்னுடைய ஆசை என்னன்னு கேட்பாங்க, அந்த மாதிரி எனக்கான ஆசையும் நீங்க நிறைவேற்றி வைக்கணும். அது ஒண்ணும் இல்லை, என்னுடைய கணவனை வந்து 3 முறை நான் சுற்றி வந்து வணங்கிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன கொலை பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. 2 சுத்தி 3வது சுத்துல தன்னுடைய கணவனையே உச்சிலிருந்து தள்ளி விட்டுறாங்க. தான் விரும்பினதால தாய் தந்தை ஒரே மகள் அவங்க. அப்போ இதுல இருந்து இந்த உலகத்தை எப்படி போய் சந்திக்கிறது
அப்படின்றதுனால இவங்க அப்படியே நடந்து வரும்போது ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் வராரு. அந்த ஐயா வந்து ஒரு பாழம் கிணற்ற விழ போறாரு. ஐயா நில்லுங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு அவங்கள பிடிக்கிறாங்க. ஏம்மா இதுதான், நான் தான் கண்ணு தெரியாதவன், நான் இந்த வழி வரேன், நீ ஏம்மா அங்கே இவ்வளோ பெரிய காட்டில் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து என்னுடைய கணவனை கொண்டுட்டேன், இனிமேல் எனக்கு வாழறதுக்கு எந்த வழியும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நீ இப்படி அந்த தடுமாற்றத்தில் இருக்கிற ஒரு கணமே இந்த உயிரை காப்பாற்றிருக்கிறேன்னா, நீ வாழ்நாள் முழுதும் உயிரோடு இருந்தால் பல உயிர்களை காப்பாற்றுவே அப்படின்னு சொன்ன பிறகு அந்த இடத்துலேருந்து அவங்க ஜைன துறவியாக மாறுறாங்க. ஒரு இடத்துல சாரி புத்தர்னு ஒருத்தருக்கும் குண்டலகேசி, குண்டலகேசியோட பேர் வந்து பத்தரை. அப்போ இந்த பத்தரைக்கும் சாரி புத்தருக்குமான ஒரு சமய வாதம் நடக்குது. அந்த வாதத்தில் குண்டலகேசி வந்து தோற்று போயிடுறாங்க. அந்த இடத்துலேருந்து அவங்க பௌத்த சமயத்துக்கு மாறுறாங்க. தன்னுடைய கூந்தலை கருக்கு இருக்கு இல்லையா, பழங்கருக்கு, அந்த கருக்கினால் சீவிட்டு அதன் பிறகு வளர்ந்த கூந்தல் வந்து சுருள சுருளையாக இருக்கும், குண்டலம் குண்டலமா இருக்கும், கேசம்னா முடி, குண்டல கேசி அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேரை வந்து மாத்திக்கிறாங்க. இப்படி நான் ஒரு கதை சொல்றேன் அப்படின்னா இந்த கதை தமிழ் பெண்ணின் மீதான ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கும், தமிழ் பெண்ணின் மீதான ஒரு ஆளுமையை வந்து அவங்களுக்கு யோசிக்க வைக்கும். அப்ப இப்படியான பெண்களை தேடி நம்முடைய மாணவிகள் வந்து நகருவாங்க, நம்முடைய தலைமுறைகள் வந்து நகருவாங்க. அதற்கான களங்கள் வந்து காலியா இருக்கு. அதை செய்ய வேண்டிய பொறுப்பு தான் நமக்கு வந்து தேவைப்படுது இன்னைக்கு.